அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் ப்ரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். ரீசெண்டாக ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும், எப்போ உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறமா கரு உருவாகும், நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போவும் சொல்கிற மாதிரி ப்ரெக்னென்சி பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறனாலும் அதை பற்றி மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ கரு உருவாகும், நீங்கள் எப்போ வந்து ப்ரெக்னென்சியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கப்புறமா, அதுவும் எந்த சமயத்தில், முக்கியமாக ஓவலேஷன் நடக்கிற சமயத்துலேயோ இல்லை ஓவலேஷன் நடக்க போகிறதுக்கு முன்னாடி சமயத்துலேயோ நீங்கள் உடலுறவு வச்சுக்கணும். இப்படி இந்த சமயத்தில் நீங்கள் வச்சுக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வர நேரத்தில் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறப்போ அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய விந்து போய் உங்களோட பெண்ணுறுப்பில் போய் ஃபஸ்ட்டு படும். இப்படிப்பட்டதுமே முதல்ல ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நடக்க வேண்டிய விஷயம், அவங்களோட அந்த ஸ்பேர்மும் உங்களோட எக்கும் ரெண்டும் மீட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஓவலேஷன் நடந்துருச்சு, கருமுட்டை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து வெயிட் பண்ணும் ஸ்பேர்முக்காக. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்கேஸ் உங்களுக்கு நாளைக்கு தான், இனிமே தான் வந்து உங்களுக்கு கருமுட்டை வரப்போகுது, ஓவலேஷன் நடக்க போகுதுன்னா போன ஸ்பேர்ம் போய் எக்குக்காக காத்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 வரைக்கும் காத்திருக்கும். இது அந்தந்த ஸ்பேர்மோட ஹெல்தி வச்சு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணும். இப்போது இந்த கருமுட்டையும் அந்த ஸ்பேர்மும் ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போது உடலுறவு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சில பேருக்கு வித்தின் 5 கூட போய் அந்த ஸ்பேர்ம் போய் எக்கை போய் உடனே ரீச் பண்ணிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 வரைக்கும் கூட எடுக்கும். அதாவது ஆணோட அந்த விந்தனமும் பெண்ணோட கருமுட்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டும் போய் மீட் பண்ணி ஒன்றா இணையிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 5 வரை எடுத்துக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், அவங்கவுங்களோட ஸ்பேர்ம் மோட அந்த ஹெல்த்தை பொறுத்தும் இருக்குது. அதுக்கப்புறமா உங்கள் பெண்ணுறுப்போட தன்மை, அவங்களோட ஹெல்த்தை வச்சுமே அந்த ரெண்டும் எப்போ மீட் பண்ணக்கூடிய அந்த நாட்கள் வந்திருக்கும். இது தோராயமாக பார்த்தீங்கன்னா 1 hour கிட்டத்தட்ட வந்து 5 வரைக்கும் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டும் மீட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கும் சரி 5 ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில செல் டிவிஷன்கள் அந்த ரெண்டும் ஸ்பேர்மும் சரி எக்கும் சரி ரெண்டும் மீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில ப்ராசஸ் நடக்கும். இதுக்கப்புறமா மொருலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஒரு உருண்டையாக சின்னதாக பார்த்திங்கன்னா மொருலா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் சொல்லுவோம். இந்த ஸ்டேஜுக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த ஆணோட விந்தனமும் பெண்ணோட கருமுட்டையும் இந்த மொருலாங்கிற ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். பிளாஸ்டோசிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதோ அது ரொம்ப முக்கியமான கட்டம். இதுதான் போய் கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் உட்காந்து கருப்பதித்தலுக்கு நடந்து அதுக்கப்புறமா அது ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா கருமுட்டையும் அந்த ஸ்பேர்மும் ஒன்றா மீட் பண்ணதுலேருந்து பிளாஸ்டோசிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆகும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது போய் கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் போய் உட்காரும். அதுதான் இம்ப்ளான்டேஷன். அதுக்கு எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மினிமம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஓவலேஷன் டயத்தில் ஒன்றா இருக்கணும், அல்லாட்டினா ஓவலேஷன் நடக்கிறதுக்கு அந்த சமயத்துலேயாவது முன்னாடி அப்போயாச்சும் நீங்கள் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கருமுட்டையும் விந்தும் போய் மீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வரைக்கும் கூட மேக்ஸிமம் எடுத்துக்கும். அந்த 5 ஆனதுக்கப்புறமா ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்து அப்புறம் இன்னும் ஒரு 3 போய் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து உடம்பு தயாராகும். ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9 மினிமம் வந்து உங்கள் பாடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சில விஷயங்களை செய்யும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியை எப்போ எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு இன்கேஸ் ரெகுலர் பீரியடாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 வரைக்குமே உங்கள் உடம்பு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் 10 அப்புறமாவோ சிம்டம்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால் உங்கள் பீரியட் டேட் மிஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த நாள் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ்னால் உங்களுக்கு வந்து இன்னும் டைம் நிறையா எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுலேருந்து 15 கழித்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி பீரியட் டேட் மிஸ் ஆனதுலேருந்து 10 அப்புறமா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.